வெல்கம் டு சாரா சடுப்பாங்கரை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சுவையான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். பாருங்கள் மீன் குழம்பு. இந்த மீன் குழம்பு வஞ்சரம் மீனுடைய தலையை வச்சு நான் செஞ்சுருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இப்போ மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் இருக்குது பாருங்கள். இந்த மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் நான் எடுத்திருக்கேன், அதோடய பூண்டு பொருட்கள் எடுத்திருக்கேன், அதோட தாளிக்கிறதுக்கு வெந்தயம், பெருஞ்சீரகம், கடுகு எல்லாம் எடுத்திருக்கேன். மீன் தலை பெரியது எடுத்திருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெண்டைக்காய், கொத்தமல்லி கீரை எல்லாம் எடுத்து வச்சாச்சு. 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 4 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அதை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். கடுகு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். மீன் குழம்பு நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன், அதனால் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மீன் குழம்பை செய்ய ஆரம்பிக்கலாம். வாங்க முதல்ல ஒரு பேன் எடுத்து வச்சுக்கிறோம். அதில் 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை ஊற்றிக்கலாம், அல்லது உங்களுக்கு தேவையான அளவுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் 2 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக நான் 1/2 ஸ்பூன் கடுகை சேர்த்துக்கிறேன், அது கொஞ்சம் வாசத்தை கொடுக்கும். அதுக்கு அடுத்ததாக வெந்தயம், பெருஞ்சீரகம் இதையும் சேர்த்துக்கலாம். இது வந்து மீன் குழம்புக்கு கண்டிப்பாக சேர்க்கணும். அடுத்ததாக நான் ஒரு 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம எண்ணெயில் முதல்ல சேர்த்துக்கலாம். முதல்ல எண்ணெயில் நம்ம இந்த பூண்டை நல்லா வறுத்துக்கணும், அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். அடுத்ததாக சின்ன வெங்காயம் ஒரு 20 எடுத்துருக்கேன், அதையும் நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். வதக்க வதக்க தான் நமக்கு நல்லா வாசமாக இருக்கும். ஓரளவுக்கு நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நம்ம வதக்கினதுக்கப்புறமா நம்ம இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம அந்த எண்ணெயிலே போட்டுக்கலாம். போட்ட உடனே கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம என்ன செய்யணும், தக்காளியை சேர்த்துடணும், இல்லைன்னா அந்த எண்ணெயிலே அந்த மிளகாய்த்தூள் கரைகிறோம். இப்போ நல்லா ஓரளவுக்கு நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கிடணும். இந்த தக்காளி வந்து மொத்தம் 3 எடுத்துருக்கிறேன், 1.5 தான் எண்ணெயில் போட்டிருக்கேன், மீதி 1.5 தக்காளினா மிக்சியில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம எண்ணெயில் அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கிறோம், நல்லா நிறையவே போட்டுக்கிறோம். அடுத்ததாக 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், அதையும் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கிடணும். வதக்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற குழம்பு மசாலா பொடி அதையும் நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கணும், அப்போ தான் அந்த குழம்பு மசாலா பொடி அந்த எண்ணெயில் நல்லா கருகாமல் வேகும். இந்த மசாலா பொடி எங்கள் வீட்டிலே செஞ்சது. இது மீன் குழம்பு, புளிக்குழம்பு இது எல்லாத்துக்குமே நாங்கள் சேர்த்துக்குறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம இடையில நாங்கள் சாம்பாருக்கும் சேர்த்துக்குறோம். இப்போ நம்ம இந்த மசாலா தூளோட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கிறோம். ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கிறோம். அப்போ தான் நல்லா எண்ணெயெல்லாம் பிரியும், நல்லா பிரிஞ்சிருச்சு பாருங்கள். எண்ணெயிலே நல்லா மசாலா வெந்ததுக்கப்புறமா தான் நல்லா குழம்புக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்ம ஜாரில் அரைச்ச தக்காளி பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த 1/2 தக்காளியுடைய பேஸ்ட்டு தான் இது. இதையும் நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிறணும், நல்லா எண்ணெய் பெரியற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறணும். பாருங்கள் நல்ல ஒரு அழகான கலர்ஃபுல்லான ஒரு கிரேவி தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம அடுத்ததாக நம்ம இந்த குழம்புக்கு தேவையான புளித்தண்ணியை ஆட் பண்ணிக்கிறலாம். பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரியுது. இப்போ புளித்தண்ணியை ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததாக இதில் நம்ம வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் சேர்த்து நம்ம மீன் குழம்பு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அது ஒரு வாசத்தை கொடுக்கும். நீங்களும் இதே மாதிரி வெண்டைக்காய் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக நம்ம இது கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இந்த மீன் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிடுவோம். உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கிடுவோம். மூடி வச்சு இந்த வெண்டைக்காயெலாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம மீன் தலையை சேர்த்துக்கப்புறோம். இந்த மீன் தலை சேர்த்ததை நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன், அது எப்படியோ டெலிட் ஆகிடுச்சு, சாரி. இப்போ மீன் குழம்புல தலையெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். பெரிய பெரிய தலைகள் இது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வஞ்சரம் மீன் தலை பாருங்கள். இப்போ நம்ம இதை அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். பாருங்கள் இப்போ ரொம்ப டேஸ்ட்டான ஒரு சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு.
எண்ணெயெல்லாம் மேலே நல்லா மிதக்குது பாருங்கள். அப்படியே தலைன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள். லைட்டாக நம்ம ஒவ்வொரு மீனாக கிளறி விடுவோம். வேகமாக நம்ம கிளறிடக்கூடாது, மீன் கொஞ்சம் உடஞ்சிடும். கொஞ்சம் பதமாக எடுத்து கிளறி விட்டுக்குருவோம். அவ்வளோதாங்க, சூப்பரான வஞ்சரம் மீன் தலை சேர்ந்த ஒரு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த மீன் குழம்புக்கு தேவையான கொத்தமல்லி கீரையை அப்படியே நல்லா துடிக்கலாம் பாருங்கள். அது ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும், வாசத்தையும் கொடுக்கும். இதே மாதிரி ஏற்கனவே நான் பாறை மீன் குழம்பு வச்சு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதே பாருங்கள். பாருங்கள், சூப்பரான வஞ்சர மீன் தலை குழம்பு டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஊர் சிவகங்கை சைடு, அதனால் செட்டிநாட்டு சமையல் அந்த அளவுக்கு தான் எங்களுடைய மீன் குழம்பு இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கு இல்லையா? இப்போவே தட்டு நிறைய சோத்தை போட்டு மீன் குழம்பையும் மீன் மண்டையும் போட்டு சாப்பிட்டு ஒரு பிடி பிடிக்கணும்னு ஒரு ஆசையாக இருக்கா? அப்புறம் என்ன, உடனே சாப்பிட்ருங்க. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.